அண்மை செய்தி, பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை பசுமவழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலர் இல்லத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்துக்கு கழக பொதுச்செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கூடுதல் தகவல்களை வழங்கலாம் கோபாலகிருஷ்ணன். சுரேஷ் வணக்கம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் அதாவது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவருமான பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் பள்ளிக்கூடங்களை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் என்ற வகையில் அவரது நினைவை, அவரது பிறப்பை தொடர்ந்து போற்றும் வகையில் அதிமுக சார்பில் இன்றென்றும் அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் 122வது பிறந்த நாள் என இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது சிவந்தி இல்லத்தில் இன்று காலை 9:10 அளவில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.